ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கண் பார்வை தர முடியும், அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தின்படி தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு என்னை நேசிக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார், என்னுடைய நிந்தையை மாற்றுவார், இந்த வியாதியை நீக்குவார், குழந்தையை தருவார், தடைகளை மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றி தருவார், எங்கள் துக்கம் மாறும், இயேசுவால் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. ஒரு ரோமன் அவங்களுக்கு 100 பேருக்கு அவன் தலைவன், படை தலைவனாயிருந்தான், ஒரு பெரிய அதிகாரி. அவர் வந்து ஒரு பிரச்சனையோடு இயேசுவண்டே வருகிறான். இந்த ரோமன் அவன் வந்து யூதன் கிடையாது. இந்த ரோமர்கள் சீசர், ரோமாபுரியில் இருக்கிற, ரோமில் இருக்கிற சீசரை தான் கடவுள் லார்ட் என்று சொல்லுவாங்க. அவருக்கு தான் அவங்க பணிவாங்க, வேறு யாருக்கு முன்னாலேயும் பணிய மாட்டாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி இயேசுவனிடத்தில் வந்து ஒரு காரியம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிருவாதத்தினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான். வேதனையோடு ஒரு வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான வேலைக்காரன், ஒருவேளை சமையல்லாம் செய்து அவனை கவனிக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அவன் கொடிய வேதனைப்படுகிறான், அதனால் அவன் சுகமாகனு ஒரு வேண்டுதலோடு வருகிறான், விண்ணப்பம். அப்பொழுது இயேசு சொல்கிறான், நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ ரோமன், நான் இப்படி உன்னை சுகமாக்கிறது? நான் யூதர்களுக்கு தான் ஆண்டவர், உனக்கு கிடையாது என்று சொல்லவில்லை. இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லாருக்கும் பொதுவானவர். யார் வேண்டுமானாலும் அவரை நெருங்கலாம், யார் வேண்டுமானாலும் அவரை கூப்பிடலாம். நீ என்ன ஜாதி, என்ன மொழி, என்ன மதம், இதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உரிமையோடு நீங்கள் கேட்கலாம், இயேசுவேன்னு கூப்பிடலாம், ஆண்டவரே இயேசுவே உதவி செய்யன்னு கேட்கலாம். ஆண்டவர் பாரு, உடனே சொல்கிறார், நான் வர்றேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், இல்லை, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போகிறோம், வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிருவான். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெரிய விசுவாசமானு சொல்லி, சரி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்றார். உடனே சுகமாகிவிட்டான். இந்த 100க்கு அதிபதி இயேசுவண்டத்தில் எந்த விண்ணப்பத்தோடு வந்தானோ அதே காரியத்தில் இயேசு அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க, என் குழந்தைக்கு சுகம் வேணும், என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என்னுடைய கணவருக்கு சுகம் வேணும், என்னுடைய மகன் இந்த குடிப்பழக்க இந்த விடுதலையாகணும், இந்த கடன் பிரச்சனை விடுதலை வேணும், ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்கள, உங்கள் ஜபத்துக்கு இயேசு இன்றைக்கு பதில் தருவார். அதை கேட்டு இன்றைக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். துக்கத்தோடு இயேசுவண்டே வந்தான், அவன் திரும்பி போகும் ஒரு மகிழ்ச்சியோடு போனான். நீங்கள் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இது முடியும் போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். எது உங்களை துக்கப்படுத்திட்டோ அந்த காரியம் மாறி இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த 100க்கு அதிபதி துக்கத்தோடு வந்தான், ஒரு விண்ணப்பத்தோடு வந்தான், இயேசு பதில் கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். சரி, இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்ய என்ன காரணம்? அந்த இடத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது அவருடைய கண்கள் அந்த மனிதனை ஊடுருவி பார்க்கும். சும்மா வருகிற எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்வது உண்மை, ஆனால் அவரை தேடி வருகிற மக்களுடைய மனநிலைமை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் பாருங்களேன், 1000 பேர் கூடி வர்றாங்க, சிலருக்கு அற்புதம் நடக்குது, சிலருக்கு நடப்பதில்லை. ஏன் அப்படி கேள்வி என் மனசில் கூட வந்திருக்கிறது. சிலர் நல்ல அற்புதம் பெற்று சாட்சி சொல்லி போகிறாங்க, சிலருக்கு உடனே அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஏன் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? உங்களுடைய உள்ளத்தில் அந்த கேள்வியோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம். இவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, நானும் தான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? எனக்கு அன்பானவில்லை, இந்த 100க்கு அதிபதி ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய காரணம் என்ன? அப்போ நமக்கு அற்புதம் செய்யணும்னா நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று. அவன் சொல்கிறான், நீங்கள் நான் பார்த்துறேன் அல்ல, என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வருவதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்கார சுகமாயிருவான். ஆண்டவரே, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை! அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டாரா? அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனத்தில், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன்.
இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான். நான் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவன் சொல்கிறான், நீங்கள் வர வேண்டாம், இருக்க நான் கஷ்டப்படணும், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சுகமாயிருவான். வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை. யவீர் வந்து ஜெபாலை தலைவர் சொல்கிறான், என் மகள் வியாதிப்படுக்கையில் இருக்கிறாள், சாக கிடக்கிறாள், நீங்கள் வந்து கை வைங்க, அவள் பிழைத்து கொள்வாள். அவனுடைய விசுவாசம், நீங்கள் வீட்டுக்கு வந்து கை வச்சிருங்க, ஆண்டவரை பிழைத்து கொள்ளுவாள். ஆனால் இவன் விசுவாசம் என்ன, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வீட்டில் அற்புதம் நடத்துகிறோம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை, இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான் அவனுடைய விசுவாசம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் தேவனை தெரியும், ஈசாக்கின் தேவனை தெரியும், எலியாவின் தேவனை தெரியும். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு அவன் கையில் இருக்கிறது. ஏ ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் அறிவார்கள். ஆனால் இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி ரோமன், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்த உடனே விசுவாசம் வந்தது. இவனுடைய விசுவாசம் பெரிது. அதனால் தான் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை. அப்படி தான் நான் நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு முஸ்லீம் குடும்பத்தார், இஸ்லாமிய குடும்பத்தார், கணவன் மனைவி ஒரு குழந்தையெல்லாம் இருந்துச்சு. அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, வந்தாங்க செபிக்க சில மாதங்களுக்கு முன்பாக. என்னம்மா என்ன விஷயம் ஐயான்னு கேட்டால், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வந்து வளர்ச்சி இல்லை, அந்த குழந்தை வந்து அழிச்சிடணும், வளர விட்டுறக்கூடாது, உயிரோடு பிறக்கிறது கஷ்டம், அப்படியே பிறந்தாலும் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம், இது வந்து நீங்கள் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரில, டாக்டர்ஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கரு முழுமையான வளர்ச்சி பெறலை, அதனால் இந்த குழந்தை வந்து அறகுறையாக தான் இருக்கும், பிறந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்பு, ஒருவேளை மரிச்சே பறக்கலாம், உறுப்புகள் இல்லாமல் போயிடலாம், அதனால் இப்போவே அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜெபிக்க வந்தவன்தாங்க. சரி, நீங்கள் இயேசுகிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விசுவாசம் உங்களுடையதுன்னு. நாங்கள் ஜோமன்னா இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைய ஆசீர்வாதத்தை தருவார், முழுமையாக தருவார்னு விசுவாசிக்கிறேன்னு இந்த சகோதரி சொல்கிறாங்க. கணவர் வந்திருந்தார், அவரு சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளோ விசுவாசிக்கிறீங்க, இயேசு உங்களை வெட்கப்பட விட மாட்டார், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பூரண வளர்ச்சி பெற்று குறையில்லாமல் பிறக்கணும் ஜெர்மனி அனுப்பிட்டேன். மறுபடியும் ரெண்டு மாதம் கழித்து வந்தாங்க. அவன் சொன்னாங்க, மறுபடியும் டாக்டர்கிட்ட போன மாதம் மாதம் செக்கிங் வர சொல்கிறாங்க, ஸ்கேன் பார்த்துட்டு இன்னும் குழந்தையில் பூரண வளர்ச்சியெல்லாம் இல்லை, இந்த குழந்தை அறகுறையாக தான் பிறக்கும், அதுக்கு கை இருக்காது, கால் இருக்காது, கண் இருக்காது, அல்லது மறித்து பிறக்கும், அந்த குழந்தை முழுமையான ஒரு குழந்தையை பிறக்காது. ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டாக தானே சொல்லும், அவங்க டாக்டர்ஸ் வந்து குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன ஒருத்தர் பயமுறுத்துவாங்களா, இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. அதுதான் உண்மை, டாக்டர்ஸ் யாரும் பயமுறுத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க இருக்கிறது சொல்கிறாங்க. சரி, டாக்டர்ஸ் வந்து இருக்கிற நிலைமை சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்ன விசுவாசிக்கிறீங்க, இல்லை நம்ம ஜோபிச்சா இயேசு கிறிஸ்து என் குழந்தையை பூரணமாக தருவார்னு விசுவாசிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தின்படி நான் ஜோமண்டேன்னு சொல்லி நான் ஜோமானேன். ரெண்டு மூன்று முறை ஜெபிச்சுட்டு போனாங்க. அப்புறம் கடந்த மாதம் கடைசி 10வது மாதம் வந்துட்டு குழந்தை பிறக்க போகிற மாதமும் வந்தாங்க. வந்துட்டு அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க, நான் ஜோமணி அனுப்பினேன். நேற்றைக்கு ஜபம் முடிஞ்ச பிறகு நேற்றைக்கு வந்திருந்தாங்க, கணவன் மனைவி வந்திருந்தாங்க, அழகான ஒரு குழந்தையோடு வந்திருந்தாங்க. ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டாக, தேவதூதன் மாதிரி ஒரு பெண் குழந்தை, ஒரு குறை இல்லை, டாக்டர்ஸால் நம்ப முடியல, ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, 3வது மாதம் 4வது மாதம் 5வது மாதம் எல்லாமே சொல்லுது, பிறந்தபோது குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி அழகான குழந்தை, ஒரு உறுப்பும் பாதிக்கப்படலை, சந்தோஷமாக வந்து சொன்னாங்க. நேற்றுக்கு தான் உங்கள் கையில் கொடுக்கணும்னு குழந்தைய கொண்டு வந்தோன்னு என் கையில் கொடுத்தாங்க. ஒரு சின்ன குட்டி தேவதூதனை கையில் ஏந்துற மாதிரி அவ்வளோ அழகான குழந்தை. நான் சொன்ன அவளை பார்த்து, உங்கள் விசுவாசம், நீங்கள் விசுவாசித்தீங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து ஜெபம் பண்ணால் என் குழந்தை பூரணமாக்கி தருவார்னு விசுவாசித்தீங்கல்ல, அவங்களோட விசுவாசம் இஸ்லாமிய குடும்பத்தார் தான், அவங்களோட விசுவாசம் பார்த்தீங்களா, குடும்பமாக இயேசு கிறிஸ்து என் குழந்தையை பூரணமாக்கி தருவான்னு விசுவாசித்தீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது, மருத்துவ ரிப்போர்ட் இப்படிலாம் சொன்னாலும் இயேசுவால் முடியும்னு விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், அது அற்புதத்துக்கு காரணம். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் கேட்குறார் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா,
நான் உங்களுக்கு கண் பார்வை தர முடியும், அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தின்படி தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு என்னை நேசிக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார், என்னுடைய நிந்தையை மாற்றுவார், இந்த வியாதியை நீக்குவார், குழந்தையை தருவார், தடைகளை மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றி தருவார், எங்கள் துக்கம் மாறும், இயேசுவால் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தான். அப்போ அவங்களுடைய விசுவாசம் பலனடைத்த இந்த சாட்சிகளையெல்லாம் ஆண்டவர் நிறுத்துகிறார். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று. ஒரு சகோதரி பாருங்கள், திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம், ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று போய்விட்டார். அதனால் படுக்கையில் இருந்தாங்க, எளிமையாக நடக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு விருப்பம், இந்த திறப்பின் வாசல் ஜெபம் நாலு மாவட்டியில் நடக்குதே, எவ்வளோ பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறான்னு சாட்சி சொல்கிறாங்க, கேட்குறேன், அங்கே கூப்பிட்டு போனால் எனக்கும் இயேசு ஒரு அற்புதம் செய்வார், அங்கே ஜெபிக்கிறாங்களே எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார்னு. குடும்பத்தார் பார்த்தாங்க, சரி உன் ஆசையின்படி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு கார் ஒழுங்கு பண்ணி அவங்க வந்து காருக்குள்ளே தூக்கி கொண்டு தான் வைக்க முடியும், அவங்களால் நடக்க முடியாது, தூக்கி கொண்டு பின் சீட்டில் படுக்க வச்சு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு நாலு மாடிக்கு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க, படுத்து கொண்டே தான் கூட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அவங்க வீட்டிலேருந்து புறப்படும் போது ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று நான் வந்து ஜெபத்துக்கு போகிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க, எனக்கும் நீங்கள் செய்வீங்க, நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து தான் வரணும், இப்போ என்னை தூக்கி கொண்டு தான் காருக்குள்ளே வைக்கிறாங்க, நான் திரும்ப ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் நடந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை சொல்லிட்டு ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே படுக்கையில் தான் இருந்து கொண்டு செய்தியெல்லாம் கேட்டாங்க, ஜெபத்தெல்லாம் பங்கு பெற்றாங்க. ஜெப நேரத்தில் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தது சாட்சியெலாம் சொன்னாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது நான் அவங்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் முடிஞ்ச பிறகு அவங்கள தூக்கி கொண்டு காரில் அதே மாதிரி பின் சீட்டில் வச்சு காரில் ஊருக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே கிராமத்தில் போய் வீட்டுக்கு முன்னால் கார் நின்றது. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறக்க கார் கதவை திறந்தா அவங்க எழும்பி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் ஆச்சரியமாக குடும்பத்தாரெலாம் பார்க்குறாங்க, நடக்க முடியாமல் தானே தூக்கி காருக்குள்ளே வச்சோம், என்ன நடந்தது? வருகிற வழியிலேயே அற்புதம் நடந்தது. எப்படி? அவங்களுடைய அக்கார்டிங் டு ஹர் ஃபெய்த், அவங்களுடைய விசுவாசம். அவங்க என்ன ஜெபம்ன்ட்டு வந்தாங்க, நான் திரும்ப வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே நடந்து வரணும் ஆண்டவரே. அந்த விசுவாச வார்த்தையை, அந்த ஜபத்தை ஆண்டவர் கவனித்தார். அதனால் இங்கே ஜபம் நடக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகலை, ஊழியக்காரன் கை வைத்து நான் ஜெபிக்கும் போது மாற்றம் உண்டாகலை, காரில் தூக்கி வைக்கும் போது மாற்றம் உண்டாகலை. ஆனால் அவங்க வீடு போய் சேர்ந்து காரை விட்டு இறங்குற சமயம் கால்களில் புது பலன் சுகமுண்டாக்கி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவரை இன்றைக்கு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் என் குழந்தைக்கு நடக்கும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவருக்கு சுகம் உண்டாகும், என் குழந்தைக்கு சுகம் உண்டாகும், இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும் நீ விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் என்னை சுகமாக்குகிற ஆண்டவர் இயேசு என்று சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. வாய் தரண்டு இயேசுவே என்னை தொடும், என்னை தாழ்த்துகிறேன், நீர் தொட்டு குணமாக்குன்னு ஜோமனுங்க. தகப்பனே, யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவே சுகம் தாரும், விடுதலை தாரும், ஆசீர்வதியம் என்று ஜெபிக்கிறார்களோ, நீர் இவர்களுக்காக சிலுவையிலே மரித்ததை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம் அவளை தொடட்டும், சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக, எலும்புகளில் வல்லமை இறங்குவதாக, நரம்புகளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அற்புதமான சுகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாகட்டும். காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுகிற தேவன்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும், ஜெயம் உண்டாகட்டும். அவள் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.